Hi friends, welcome to our Global Commerce. இங்க சேனல்ல வர லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மீனிங் இட் கேன் பி டிஃபைன் அஸ் அ பிஸ்னஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிக் ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எந்த மோட்டிவோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படினா, அவங்க ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தி வேர்ல்ட் சேஞ்ச் பண்ற ஐடியா. பார்க்கலாம். இப்போ எஃபிஷியன்சியில் என்னென்னா, ஹை லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸை வந்து அவங்க கம்பெனியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அலாங் வித் தட் அவங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்ட் அப் ஆஃபர் வந்து சர்வீசஸாக பண்ணலாம். லைக் எஃபிஷியன்ட், அது வந்து ரொம்ப மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் எப்படி இருக்குது பார்ப்பாங்க. காம்படிட்டிவ் மேனர் எப்படி இருக்குது, ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனி வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறப்போ அவங்க பண்ணுற ஐடியாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்மளோட எல்லா ஐடியாஸுமே யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக அங்கே காம்படிஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, எது வந்து கோர் ஸ்ட்ரென்த்தாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எது நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் நம்ம கம்பெனிக்கு, அதை தான் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டீம் கல்ச்சர். இப்போ டீம் கல்ச்சர்னால், ஒரு கம்பெனியில் ஒரு லார்ஜ் கார்பரேஷனாக இருந்தால் அதில் எம்ப்ளாயீஸ் எல்லாமே டீம் கோஆர்டினேஷன் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து ஒரு பிக் ப்ரெஸ்டீஜாகவும் கெட் அட்ராக்டடாக இருக்கிற மாதிரி, ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் சேலரிஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கும். அவங்களும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மோர் எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயீஸ் டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த டீம் கல்ச்சருன்ற ஒரு கான்செப்டே அவங்க கொண்டு வர முடியும். இப்போ அவங்க வந்து ஈஸியாக எப்படி அந்த கம்பெனியை வந்து அட்டாச்சாக கொண்டு வர முடியும்னா, அதில் இப்போ கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா அந்த கம்பெனிக்கு வந்து விஷன் மிஷன் எல்லாமே அதில் இருக்கிறதுலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க எந்த லெவலில் வந்து அவங்க கம்பெனியை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்சனலைசேஷன். பர்சனலைசேஷன்றது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணுறப்போ, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எந்த அளவுக்கு பர்சனல் டச் இருக்குன்றது செக் பண்ணணும். அலாங் வித் தட் அவங்க பண்ணுற ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டியும் யூனிக் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் கஸ்டமர்ஸ்க்கு நடுவில். இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோன்னா அது வந்து மற்ற கஸ்டமர்ஸ் வந்து சொல்ல வைக்கணும், இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி இந்த கம்பெனிஸில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன், பட் ஆனால் வந்து இது அந்தளவுக்கு இல்லை, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரியேட்டிவான ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒரு சஜஷன் வாங்குகிறோம், ரிவ்யூ கிடைக்கிறப்போ நமக்கு தெரியும். அப்போ நம்மளே வந்து நம்ம யூனிக்காக பண்ணுறோம், எங்கள் கம்பெனி யூனிக், க்ரியேட்டிவ்
க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து அது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டியில் நம்ம ஆர்கனைசேஷனில் என்ன ஒரு யூனிக் நீட் தேவைப்படுது. இப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய டிமாண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிமாண்டு வர டைமில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஆப்ரேட்டிங் ரிஜிட் மேனரில் வந்து நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வர ஸ்டேஜில் வந்து நம்ம கெட் ரெடியாக இருக்கணும். அடுத்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாம், அந்த டிமாண்ட் வந்து கஸ்டமர்ஸ் எங்கே போனாலும் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து அந்த கம்பெனி ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் அந்த யூனிக்காக பண்ணுறப்போ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹேவிங் ஃபன். எப்படி ஹேவிங் ஃபன்னா, இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸே எடுத்துக்கலாம். இப்போ லார்ஜ் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து ஃபுல்லாக சீரியஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்ன்றது காம்படிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ரிஸ்கியான ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நிறையா ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் இதுவே வந்து ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஃபன் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே அந்த ஃபன் பேஸ்ட் எம்ப்ளாயீஸை தான் வந்து மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக ஃபன்னுனா எப்பயுமே ஃபன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கிளைண்ட்ஸ் ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி ஆஃப்டர் ஒர்க் வந்து அவங்களோட அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆட் ஆகிற மாதிரியான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அவங்க கம்பெனிக்குள்ளே டீம் மெம்பர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கொண்டு வருவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். 5 டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர், லோ காம்பன்சேஷன், பவர் மார்க்கெட் ஆக்சஸ், lack of resources and lack of process. டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இயருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்க அந்த ஒன் இயர்க்கு வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து ஃபெயிலியர் ஹெவி ஃபெயிலியரே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்னன்றது தெரியாது. மார்க்கெட் சீஸ் மார்க்கெட் அவங்க வந்து மார்க்கெட் லெவலில் வந்து இன்னும் ரீச் ஆகியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ரீச் ஆக சான்சஸ் இல்லை. அப்படி ஏன்னா அது வந்து யூனிக்காக இருக்கிறனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் ஆக சான்சஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு காம்பனன்ட் ஸ்டாஃப் இருக்கணும், ப்ளஸ் அட்ராக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் எப்படின்னா நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் இருக்கிறப்போ நம்ம நிறைய ஸ்வெட் பண்ணணும், நமக்கு நிறையா அதில் டியர்ஸ் இருக்கும். ஸ்வெட்னா வேர்வை சிந்தி உழைக்கிறது, லைக் டியர்ஸ்னால் வந்து நிறையா எமோஷனல்ஸ் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ அந்த கம்பெனியில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வி நீட் டு அக்செப்ட் எவ்ரி திங். ஸோ அங்கே வந்து ஒர்க்கிங் ஹார்ஸும் ரொம்ப லாங்காக இருக்கும், லாங் ஒர்க்கிங் ஹார்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லோ காம்பன்சேஷனாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வரப்போரிய ரெவன்யூவாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எவ்ரி திங் வில் பி இன் அன் லோ மேனர் ஒன்லி. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லோ காம்பன்சேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து புவர் மார்க்கெட் ஆக்சஸ். புவர் மார்க்கெட் ஆக்சஸில் வந்து மெனி கஸ்டமர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணணும் இந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட் ஆக்சஸ் வரும்போது நமக்கு வந்து ஸ்டார்ட் அப்ன்றனால நமக்கு நிறையா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வராது, நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரீச் ஆகவே ஆரம்பிக்கும். எடுத்தோடனே வந்து ரீச் பண்ண முடியாது. இது வந்து ஸ்கேலபிள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணாலுமே வி கான்ட் ஏபிள் டு ஈஸிலி கெட் ஃபெமிலியர் வித் தி கஸ்டமர்ஸ் அண்ட் கெட் அட்ராக்டட் வித் த கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த லேக் ஆஃப் ரிசோர்ஸஸில் வந்து என்னென்னா வெஞ்சர் கேபிட்டலிசம் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ ஒரு மார்க்கெட் என்ட்ரிக்குள்ளே போகிறப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய கெயின் பண்ண முடியாது, அதுக்கு நிறையா பட்ஜெட் வேல்யூஸ் இருக்குது, காம்படிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். எஜ் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து புஷ் ஸ்டார்ட் அப் தான். ஸோ மார்க்கெட் வெந்தே பிகம் அ த்ரெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் ப்ராசஸ். லேக் ஆஃப் ப்ராசஸில் வந்து நிறையா விதமான
ரிஸ்கெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் இருக்கும், டிஃபைன்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கப்போ நமக்கு வந்து நிறைய எக்ஸ்போசஸ், புவர் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், லீகல் லயபிலிட்டி இருக்கும், ஃபினான்ஷியல் லாஸஸ்லாம் ஹெவியாகவே இருக்கும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில். ஸோ இது எல்லாமே வந்து அவுட் சோர்ஸாக தான் இருக்க போது, நான் கோர் பிஸ்னஸ் கண்டல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எது கண்டல வரும்னா எக்ஸ்டர்னல் சர்வீஸ் ப்ராசஸில் தான் வரும். ஸோ ஹை அசோசியேட்டட் காஸ்ட் வந்து ஒரு பேரியராக இதில் இருக்க முடியாது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.